தேனி வளர்ப்பில் சாதனை படைத்து வரும் மதுரையைச் சேர்ந்த பெண் தமிழகம் முழுவதும் சென்று பல்வேறு வகையான தேனி வளர்ப்பில் விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்து சாதனை படைத்து வருகிறார். அது குறித்த ஒரு பார்வை. மதுரை மாவட்டம் கடச்சனேந்தல் பகுதியைச் சேர்ந்தவர் ஜோஸ்பின் மற்றும் அவரது குழுவினர். இவர்கள் தேனி வளர்ப்பிலும் மற்றும் தேனி வளர்ப்பு பயிற்சியிலும் ஈடுபட்டுள்ளனர். இந்த குழுவினர் தற்பொழுது சிவகங்கை மாவட்டம் கூமாச்சிப்பட்டியில் முகாமிட்டு சர்க்கரை நோயாளிகளுக்கான நாவல் பழ தேன் சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இக்கிராமத்தில் ஏராளமான நாவல் மரங்கள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நாவல் தேன், அதாவது மே ஜூனில் மட்டும் இந்த நவாமரம் பூ பூக்கும். இந்த சீசனில் வந்து இந்த தேனீக்களை வந்து இங்கே கொண்டுட்டு வந்து நாங்கள் பெட்டிகள் போட்டு இந்த நாவல் பழ தேன் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். இப்படி தனிமலர் தேனாக கிட்டத்தட்ட ஒரு 10 வகையான தேன் வந்து நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அதாவது அந்தந்த ஏரியாவுக்கு இப்போ வேப்பம்பூ பூக்கிற சீசனில் வேப்பம்பூ தேன், நாவல் தேன், முருங்கை தேன், அப்படி தனிமலர் தேனாக ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பெட்டிகளை கொண்டு போய் பூக்கள்ல இருந்து யூக்கலிப்டஸில் இருந்து கூட தேன் வந்து அதிகமாக கிடைக்கும். ஜோஸ்பின் மற்றும் அவரது குழுவினர் அப்பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பெட்டிகளை அமைத்து தேனி வளர்த்து அதிலிருந்து தேனை சேகரித்து வருகின்றனர். அது மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் சுற்றி நாவல் தேன், வேம்பு தேன், பூண்டு தேன், குங்குமப்பூ தேன், இஞ்சி தேன், துளசி தேன் என பல்வேறு வகையான தேன்களை அந்தந்த பகுதிகளுக்கு சென்று தோப்புகளில் பெட்டிகள் அமைத்து தனித்தனியாகவே சேகரிக்கின்றனர். கிட்டத்தட்ட 30 வகையான தேன் வந்து நாங்கள் இதில் பண்ணுறோம். 7000 பெட்டிகள் வச்சு தேனி வளர்ப்பு பண்ணி விவசாயிகளுக்கு தோட்டக்கலைத்துறையிலிருந்து கூட தேனீக்கள் வந்து மானியத்தில் வந்து பெட்டிகள், அதே மாதிரி காதி கதர் கிராம தொழில்கள் வந்து பெட்டிகள் வந்து விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து பெட்டிகள் வந்து விவசாயிகளுக்கு கொடுத்து அவங்கள்ட்டருந்து நாங்கள் தேனீக்களோட பெட்டிகள் கொடுத்து பயிற்சி கொடுத்து அவங்கள்ட்டருந்து தேனும் நாங்களே வாங்கிக்கிறோம். இப்படி இந்த தேனி வளர்ப்பை வந்து ஒரு புரட்சியாக, அதாவது வீட்டுக்கு ஒரு தேனிப்பெட்டி குடும்பத்திற்கு ஆயில் கெட்டி அப்படின்ற ஒரு வாசகத்தை ரெடி பண்ணி ஒரு புரட்சியாக இந்த தேனி வளர்ப்பை வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வீடுகளிலையும். அப்படி தனித்தனியாக சேகரிக்கப்படும் தேன்கள் பல்வேறு சுவையுடனும் மருத்துவ குணத்துடனும் உள்ளது. தேனீக்கள் விவசாயிகளின் நண்பன் என கூறும் ஜோஸ்பின் இந்த தேனி வளர்ப்பு குறித்து அவ்வப்போது இலவச பயிற்சியும் வழங்கி வருகின்றார். அதே மாதிரி வெளியில இருந்து தேனி பெட்டி வைப்பாங்க, அதுல இருந்து தேன் எடுத்து டயபெட்டிஸ் உள்ளவங்க சாப்பிட்டா நல்லது. அதுக்கு நாங்கள் பணம்லாம் வாங்க மாட்டோம். என் கிராமத்தில் எப்பயுமே தண்ணி இருக்கும், நல்ல விவசாயம், நல்ல அதிக மகசூல் கிடைக்கும் தேனிப்பட்டி வச்சுருக்கனால. இதுவரையிலும் சுமார் 65,000 மேற்பட்டவர்களுக்கு தேனி வளர்ப்பு குறித்து பயிற்சி அளித்துள்ள ஜோஸ்பின் மற்றும் அவரது குழுவினர் 26 மாநில விருதுகளையும் 6 தேசிய விருதுகளையும் சமீபத்தில் ஜானகி தேவி புரஸ்கார் விருதையும் பெற்றுள்ளனர். இவர்களை தேனீக்களின் பாதுகாவலர் என்று அழைத்தால் அது மிகையாகாது. News7 செய்திகளுக்காக சுப்பிரமணியன், சிவகங்கை.